ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து போர்ட் எக்ஸாமை நோக்கி காத்துட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேச போகிறோம். பேப்பர் ப்ரெசன்டேஷன், டைம் மேனேஜ்மெண்ட், இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸு, மார்க்கு, ரொம்ப இதையே ரிசர்ச் பண்ணி ஒரு பிஹெச்டி பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ் எல்லோரும் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க. படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், போர்டு எக்ஸாம் வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சுன்னு. ஸோ அது ரிலேட்டடாக பேச போகிறோம். அது வந்து எக்ஸாம் வந்து இப்போ கூடிய சீக்கிரமே வரப்போகுது. அதுக்காக இது வந்து இந்த வீடியோ வந்து டாப் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் டாப்பர், கிளாஸ் ஃபர்ஸ்ட், சென்டமை நோக்கி காத்துட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கண்டிப்பாக கிடையாது. இது வந்து நம்ம பாஸ் ஆகிடணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஏன்னா நல்லா படிக்கிறவங்க அதிகமாக டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. அவங்க வந்து எப்போவுமே அந்த ஸ்டடீஸை நோக்கியே தான் அவங்க கோல் இருக்கும். அவங்க வந்து எப்படி இருந்தாலும் படிச்சிருவாங்க. அவங்களுக்கு அதிகமான மெமரி பவர் இருக்கும், ஈஸியாக லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்கும். செகண்ட், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பாஸ் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் இல்லைன்னு இல்லை, இவங்களுக்கும் அதெல்லாம் இருக்குது. எல்லாருக்குமே எல்லா டேலண்ட்டும் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து அவங்களுக்கு இடையில் இருக்குது, அதனால இதெல்லாம் செய்ய முடியாமல் தடைப்பட்டு போகுது. அதனால அவங்க படிக்க முடியாமல் இருக்கும். ஒவ்வொருத்தரோட ஃபேமிலி சிச்சுவேஷன் நிறையா இருக்குது. அதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு நோட் பென் எடுத்துக்கோங்க, ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கோங்க. அதில் வந்து உங்கள் சப்ஜெக்ட்ஸ், உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்க எந்த வரிசையில் இருக்கோ அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கோங்க அந்த பேப்பரில். உங்களால் எவ்வளோ மார்க் வாங்க முடியும்னு உங்களுக்கு தெரியும், உங்கள் கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும். சில சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்கும், அந்த சப்ஜெக்டில் வந்து நீங்கள் படிக்காமையே போனாலும் இவ்வளோ மார்க் வாங்குவேன், என்னால் அது எழுத முடியும்னு உங்களுக்கே தெரியும். சில சப்ஜெக்ட் ரொம்ப வீக், எவ்வளோ படித்தாலும் எனக்கு இந்த சப்ஜெக்ட் வராதுன்னு தெரியும். ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும், அடுத்தவங்களை விட உங்களுக்கு தான் உங்களை பற்றி ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் அந்த பேப்பரில் வந்து உங்களோட எல்லா சப்ஜெக்டையும் எழுதிக்கோங்க. சைடில் உங்களால் எவ்வளோ மார்க், அதிகபட்சம் மார்க் வாங்க முடியும், அதுக்குன்னு எல்லாத்துலேயும் சென்டம் சென்டம்னு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்னு போட்டு வராதிங்க. உங்களால் எவ்வளோ வாங்க முடியும்னு உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். என்னால் இந்த சப்ஜெக்டில் 80க்கு மேலே வாங்க முடியும், என்னால் இந்த சப்ஜெக்ட் நான் எவ்வளோ தான் சுட்டு போட்டாலும் எனக்கு இது மேலே 50 மேலே தாண்டாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சில பேர் 70 வாங்குவாங்க, 80s, உங்களுக்கு தெரியும். அதை வந்து எழுதிக்கோங்க, சைடில் நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து கிளாஸில் வாங்குகிற மார்க்ஸ், உங்களோட இன்டர்னல், அதுக்கப்புறம் ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி அதெல்லாம் வச்சு எழுதாதீங்க. உங்களோட கெப்பாசிட்டி, நீங்கள் எவ்வளோ இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், உங்களால் எவ்வளோ வாங்க முடியும்னு அதை வச்சு நீங்கள் எழுதுங்க. எழுதிட்டு எவ்வளோ டோட்டல் வருதுன்னு பாருங்கள். அந்த டோட்டல் தான் நீங்கள் ஃபைனலாக போர்டு எக்ஸாமில் வாங்க போகிற ரிசல்ட்டாக இருக்கணும். உங்களோட கெப்பாசிட்டி பொறுத்து நீங்கள் எழுதியிருக்கீங்க, அந்த மார்க் நீங்கள் கண்டிப்பாக வாங்க முடியும். 400க்கு மேலேயோ 300க்கு மேலேயோ உங்கள் கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற மார்க், அதை வந்து நீங்கள் இப்போவே அந்த மார்க் அச்சீவ் பண்ண தான் நினச்சிக்கோங்க. இனி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் உங்ககிட்ட மார்க் என்னன்னு கேட்க போகையில் நீங்கள் சொல்ல போகிற மார்க் அதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த கோலை செட் பண்ணிக்கோங்க. அதை வந்து கண்ணை மூடி இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வந்து ரிசல்ட் வந்தவுடனே கேட்க போகிறது வந்து உங்கள் நெய்பர்ஸ் வந்து ரொம்பவே ஆர்வமாக கேட்கறதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ நீங்கள் சந்தோஷமாக சொல்லக்கூடிய அந்த மார்க் இப்போவே வாங்கிட்டதான் நினச்சி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ஃபீலை வந்து உணருங்க, அதை ஃபீல் பண்ணுங்கள். இப்போவே அந்த மார்க் வாங்கிட்டதான் நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் உங்களுக்குள்ளேயே. கண்மூடித்தனமாக அந்த மார்க் நான் கண்டிப்பாக
இப்போ நான் அச்சீவ் பண்ணிட்டேன், இந்த மார்க் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க. அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க. ப்ராக்டிக்கலாக நீங்கள் கேட்கலாம், இப்படி எழுதி நான் வந்து இந்த மாதிரி இது பண்ணிட்டா, நான் படிக்காமே புக்கே எடுக்காமல் இருந்தால் இந்த மாதிரி மார்க் வாங்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது எதுக்காகனா, உங்களை நீங்களே உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை வந்து ஜட்ஜ் பண்ணுறீங்க. அதுக்காக நான் பாஸே ஆக மாட்டேன், நான் என்னால் இவ்வளோலாம் மார்க் வாங்க முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. எப்போவுமே சொல்லுவாங்க, எய்ம் ஃபார் ஸ்கை, அட்லீஸ்ட் வி கேன் ஹிட் த ஸ்டார்ஸ். நம்ம எண்ணங்கள் உயரமாக இருந்தால் தான் அதோட பாதி லெவலையாவது நம்மளால் தாண்ட முடியும். ஸோ நீங்கள் வந்து அதை நம்புனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு வந்து அதை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிடும், அதுக்கான வேலையை அது செய்ய ஆரம்பிச்சிடும். உங்களுக்குள்ளேயே பாசிட்டிவ் எனர்ஜி இல்லாமல் நெகட்டிவ் எனர்ஜி வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்ஸ் வாங்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இதை பண்ணுங்கள். ரெண்டாவது டிப்ஸ், நீங்கள் வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் நிறைய குரூப்ஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராம், எக்கச்சக்கமான சோஷியல் மீடியா இருக்குது. அந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாம் டைமத்தில் தான் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். அதுவும் எக்ஸாமுக்கு மொதல் நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி, நீ படிச்சிட்டியா மச்சான், நீ படிச்சிட்டியா அடின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து அப்போ தான் மெசேஜ் வரும், நான் இன்னும் படிக்கவே இல்லை, புக்கே எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி போடுவாங்க. நம்ம நினச்சிக்குவோம், சரி நம்ம ஃப்ரெண்டெல்லாம் படிக்கலை, நம்மளும் படிக்க வேணாம், அவனே இப்போ தான் படிக்க போகிறான், நம்மளும் இதை இப்போ இனிமேல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். பட் அவங்க ஆல்ரெடி படிச்சிருப்பாங்க. ஒருவேளை அவங்க உண்மையாகவே அவங்க வந்து அவங்க சொன்ன மாதிரி படிக்காமல் இருந்தாலும், ஏதோ அவங்க லக், அவங்க படித்த ரெண்டு க்வெஸ்சன் வந்து அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்கள நம்பி நீங்கள் வந்து படிக்காமல் இருந்து ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்காக வந்து அவங்க எக்ஸாம் எழுத போகிறதில்ல. அதை ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் தான் உழைக்க போகிறீங்க. நாளைக்கு வேலைக்கு போனால் அவங்க வந்து உங்களுக்கு சேலரி தரப்போகிறதில்ல. நீங்கள் சம்பாதிக்கிறது தான் உங்கள் ஃபேமிலிக்கு, அவங்களோட சேலரி அவங்களுக்கு தரமாட்டாங்க. ஸோ அந்த குரூப்லேருந்து இந்த ஒரு மாதத்துக்கு, இந்த எக்ஸாம் டைம் முடிகிற வரைக்கும் அதுலேருந்து நீங்கள் அதை இக்னோர் பண்ண பாருங்கள், மியூட் பண்ணுங்கள், இல்லை குரூப்லேருந்து லீவ் பண்ணிக்கோங்க ஒரு மாதத்துக்கு. ஏன்னா இதெல்லாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயம். நம்ம வந்து படிக்கணும்னு ஆரம்பிப்போம், பட் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொன்னோன்னா நம்ம வந்து மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும். இது வந்து நம்மளோட இயல்பு. ஒரு 60% இது கண்டிப்பாக நடக்கும். இதையும் தாண்டி படிக்கிறவங்கள பற்றி பிரச்சனையே இல்லை, அவங்கள பற்றி நம்ம பேச தேவையே இல்லை, ஏன்னா அவங்க படிச்சிருவாங்க. என்ன டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் அவங்க படிச்சிருவாங்க. நம்ம ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பாஸ் மார்க் வாங்க வைக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஸோ அவங்கள இதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மூணாவது டிப்ஸ், அவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடைசி நேரத்தில் ஏதாவது குரூப் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ், இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ்னு வரும். நம்ம அப்போ தான் படிக்கலாம் அப்படின்னு நினைப்போம், அப்போ கடைசி நிமிஷத்தில் அதை மட்டும் படிச்சுட்டு, சரி இதை தான் எல்லோரும் படிச்சிருப்பாங்க, குரூப்பில் வந்துடுச்சு, இதை மட்டும் படிச்சுட்டு போய் எழுதுனா நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சி அது படிப்பீங்க. உங்களோட பேட் லக் அது வராமே போயிடும். ஸோ அங்கே லாஸ் ஆகிறது நீங்கள். தயவு செஞ்சு அது மாதிரி லாஸ்ட் மினிட்ல பண்ணாதீங்க. நீங்கள் எல்லாமே படிச்சுட்டு தரவாக இருக்கீங்க அப்படின்னா அது இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ், அதையும் சேர்த்து படிங்க. நீங்கள் எதுவுமே படிக்காமல் அதை மட்டும் நம்பி தயவு செய்து போகாதீங்க. உங்களால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுங்கள். ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் அட்லீஸ்ட் ஒரு 4 questions இல்லை ஒரு 3 questionாவது படித்து வச்சுக்கோங்க. அப்போது அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒவ்வொரு யூனிட் வைஸ் படிங்க. நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு 2 units மட்டும் படிச்சுட்டு டைம் இல்லை, மொதல் நாள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, 2 units மட்டும் படிச்சுட்டு கடைசி 3 units தொடாமே போனீங்கன்னா, அந்த 2 unitில் உங்களுக்கு நீங்கள் படிக்காத க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆயிரும், உங்களால் எழுத முடியாது. ஸோ ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் அட்லீஸ்ட் ஒரு 3 questions 4 questions படிச்சுக்கோங்க. உங்களால் அதையும் படிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் அந்த ஹெட்டிங், டைக்ராம், ஃபார்முலாஸ், ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயத்தையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு
பேசிக் இதெல்லாம் இருந்தால் தான் அட்லீஸ்ட் பாஸ் மார்க்காக இதை வந்து சொல்கிறேன். நல்லா படிக்கிறவங்க கண்டிப்பாக எல்லாமே ஸ்கிப் பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் படிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆம்பிஷனே சென்டமாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் அவங்க பேஜ் டு பேஜ், அட்டை டு அட்டை படிச்சுட்ருப்பாங்க. நம்மளோட டார்கெட் வந்து ஒரு நல்ல மார்க் வாங்குறது. ஸோ இதை செய்யுங்க. அடுத்தது வந்து டிவி. நம்மளோட டிஸ்ட்ராக்ட் பண்ணுற ரெண்டு விஷயம் வந்து ஃபோன் அண்ட் டிவி. இது ரெண்டும் தான் அதிகமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயம். எப்போவுமே நல்ல படமே போடாத டிவியில் வந்து எக்ஸாம் டைத்தில் தான் நம்ம பார்க்காத படம் வரும். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் ஓடும், நம்மளுக்கு பிடிச்ச காமெடி வரும். சீரியலில் வந்து எப்போவுமே அழுதுட்டுருக்க சீரியலில் நம்ம எக்ஸாம் டைத்தில் தான் ரொம்ப நல்ல சீன்ஸாக வரும், ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். ரொம்ப பார்க்க நம்மளுக்கு வந்து மைண்ட் வந்து அப்படியே டிவி ஆன் பண்ணு அப்படின்னு நம்மளை வந்து புஷ் பண்ணிகிட்ருக்கோம். அந்தளவுக்கு நம்ம வந்து அடிக்ட் ஆகிடுவோம். ஸோ அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். இது எல்லோரும் சொல்கிற விஷயந்தான். பட் ஒரு மாதத்துக்கு உங்கள் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக டிவி ஃபோன் வந்து தொடவே தொடாதீங்க. எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறதுனா, நீங்கள் வந்து கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஏதாவது விளாடுங்க. இன்டோர் கேம்ஸ் இல்லை அவுட்டோர் கேம்ஸ் ஏதாவது. ரொம்ப ஹார்டாக விளாட வேணாம். ஒரு செஸ், கேரம் இல்லை ஒரு பேட்மிண்டன் லைட்டாக. நீங்கள் அந்த டைம்லேயும் போய் வேறு ஏதாவது விளாண்டு உங்களுக்கு அடிபடாமல் பார்த்துக்கோங்க. அதுவும் உங்களால் எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடும். ஸோ லைட்டாக உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் ஏதாவது, அது வந்து உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணும், உங்கள் பாடி ஆஸ் வெல் அஸ் ரிலாக்ஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்கள் தெளிவாக இருங்க. நம்ம இந்த மார்க் அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி படிங்க, கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் நம்ம வந்து அந்த நேரத்தில் நம்ம வருஷம் ஃபுல்லாக புக்கே தொடலை, இப்போ தான் நம்ம எடுக்க போகிறோன்னா நம்ம பயந்துட்டு அந்த நேரத்தில் நமக்கு ஃபீவர் வரும், உடம்பு சரியில்லாம ஆகும், எதோ பண்ணும், திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஸ்டொமக் பெயின், ஃபீவர் எல்லாம் வந்துடும் அந்த டைத்தில். ஸோ ஃபஸ்ட்டு பயத்தை விடுங்க. நான் இப்போ படித்தால் நான் படிச்சிடுவேன், படித்து முடிச்சிடுவேன், கண்டிப்பாக மார்க் வாங்கிடுவேன்னு நினைங்க. அப்புறம் இடையில லீவ் விடுறப்போ, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கேப் வரும்ல, ஒரு 6 days லீவ் வந்துச்சுன்னா நான் 5 யூனிட் ஒரு நாள் ஒவ்வொரு யூனிட் படித்து முடிச்சிடுவேன், 6வது நாள் நான் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு நான் தரோவாக போகிறேன் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம். நம்மளால் ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே ஒரு அரை யூனிட் கூட கம்ப்ளீட் பண்ண முடியாது. இதுதான் ரியாலிட்டி. ஸோ அந்த மாதிரி லீவ் இருந்தால், இடையில எக்ஸாம்ஸ்க்கு இடையில வர லீவை வந்து நம்ம என்ஜாய் பண்ண நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து அந்த டைத்தில் வந்து நீங்கள் படிங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்க்கான டிப்ஸ். பேரண்ட்ஸ் வந்து அந்த டைத்தில் தான் ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் ஒவ்வொரு அட்ராசிட்டிஸ் நடக்கும். இந்த வெண்டைக்காய் பொரியல் சாப்பிடு, மேக்ஸ் நல்லா வரும், வல்லாரக்கீரை சாப்பிடு, ஞாபக சக்தி வரும், பாதாம் சாப்பிடு, ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். அப்புறம் கம்பேரிசன், அது சொல்லவே வேண்டாம், எல்லா ஃபேமிலிலையும் மோஸ்ட்டாக நடக்கிறது தான். அந்த பொண்ணு பாரு எவ்வளோ மார்க் வாங்குறா, உன்ன மாதிரியே தான் நான் அவங்களும் படிக்க வைக்கிறாங்க, எப்படி மார்க் வாங்குறா, அந்த பையனை பாரு, இதெல்லாம் போட்டு நீங்கள் மனசில் குழப்பிக்காதீங்க. அதேமாதிரி ஆஸ் வெல் அஸ் பேரண்ட்ஸ், தயவு செய்து எக்ஸாம் டைத்தில் அவங்கள வந்து கம்பேரிசன் பண்ணாதீங்க, அவங்கள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க. அவங்களால அவங்க கெப்பாசிட்டி எவ்வளோ மார்க் வாங்க முடியுமோ வாங்கட்டும், நீங்கள் வந்து இந்த மார்க் தான் வாங்கணும்னு சொல்லி அவங்கள டார்ச்சர் பண்ணாதீங்க. அதே மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைகளை வந்து நீங்கள் தான் அவங்க மேலே நம்பிக்கை வச்சு என் பொண்ணு வந்து வாங்கிடுவா அப்படின்னு நீங்கள் தான் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து சுத்தமாக அவங்களால படிக்கவே முடியாது, அதுவே அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க, நம்பிக்கை வச்சு அவங்க மார்க் வாங்கிடுவான், என் பொண்ணு மார்க் வாங்கிடுவான், என் பையன் மார்க் வாங்கிடுவான், நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு டிவி ஃபோன்லாம் அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க.
உங்களால் சீரியல் பார்க்காம இருக்க முடியலன்னா தயவுசெய்து ஒரு மாதத்துக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்கள் பொண்ணுக்காகவும் பையனுக்காகவும் நீங்கள் டிவி பார்க்காதீங்க, நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க அதிகமாக. அவங்களுக்காக நீங்கள் இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தங்க காலையில் எழுந்திரிச்சு படிப்பாங்க, ஒருத்தங்க லேட் நைட் படித்தா தான் ஒருத்தருக்கு அது வந்து அவங்களுக்கு படித்த மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரோட லேர்னிங் ஆக்டிவிட்டி ஒவ்வொரு மாதிரி இருக்கும், வித்தியாசப்படும். அவங்க காலையில் எழுந்திரிச்சு படித்தா எல்லாரும் வீட்டில் தூங்கிட்டு இருந்தால் அவங்களுக்கும் தூக்கம் தான் வரும். ஸோ நீங்களும் அவங்க கூட எழுந்திரிச்சிருங்க. எழுந்திரிச்சிட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு காஃபி டீ பால் ஏதாவது போட்டு கொடுங்க. நீங்களும் எழுந்திரிச்சு உட்காந்துட்டிங்கன்னா அவங்க வந்து நமக்காக நம்ம பேரண்ட்ஸ் எழுந்திரிச்சிட்டாங்க, நம்ம அம்மா எழுந்திரிச்சிட்டு நமக்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினச்சி அதுவே அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து இன்னும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தயவுசெய்து அதை பண்ணுங்கள். நைட் அவங்க அதே மாதிரி முழிச்சுட்டு இருந்தால் நீங்களும் அந்த நேரத்தில் உங்களோட ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு முழிச்சுட்டுருங்க, அவங்க தூங்குற வரைக்கும் முழிச்சுட்டுருங்க. அப்போது அவங்களுக்கும் தூக்கம் வராது, கூட ஒரு ஆள் இருந்தால் யாருக்குமே தூக்கம் வராது, எல்லோரும் தூங்கிட்டு இருந்தால் நமக்கும் தூக்கம் தான் வரும். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள், சின்ன சின்ன விஷயம். அதே மாதிரி சாமி கும்பிட்றது இந்த இது பண்ணு அப்படி இப்படின்னு நிறையா பேர் எதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டு அவங்க மேலேயும் அதெல்லாம் திணிக்காதீங்க, தயவு செய்து திணிக்காதீங்க. ராகு மாறிடுச்சு, கேது மாறிடுச்சு, குரு பகவானுக்கு இது பண்ணு, ஹயக்ரீவரை ஃபோட்டோவை பாரு, அது பண்ணு இது பண்ணுன்னு தயவு செய்து பண்ணாதீங்க. அவங்கள டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் படிக்க விடுங்க, கம்பேர் பண்ணாதீங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து ஆயிலி ஃபுட் அதெல்லாம் கொடுக்காதீங்க, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் வந்து எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் அவங்க சாப்பிடாத ஃபுட்டை வந்து கொடுக்காதீங்க, புதுசாக கொடுக்காதீங்க, பிகாஸ் அது வந்து சேராமல் கூட போயிடலாம். எப்போவும் அவங்க என்ன சாப்பிடுவாங்களோ அதை ஹெல்த்தியான ஃபுட் கொடுங்க. இதெல்லாம் தான் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து. இதெல்லாம் ஒரு எல்லாரும் சொல்கிற விஷயந்தான், ஒரு ஆவரேஜாக படிக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன், அதனால தான் இந்த வீடியோ எடுத்தேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் 4 பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தயவுசெய்து. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு படிங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும். போர்டு எக்ஸாமுக்காக காத்துட்ருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னோடய ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.